Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Samsung automatic washing machine dryer எப்படி யூஸ் பண்றது பார்க்க போறோம். அப்புறம் automatic washing machine க்கு liquid பெஸ்டா powder பெஸ்டான்றது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. சோ அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல clear பண்றேன். சோ உங்களுக்கு ஃபுல்லாவே அதை explain பண்றேன். ஆல்ரெடி automatic washing machine எப்படி யூஸ் பண்றது டெமோ வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரையர் யூஸ் பண்ணுறது சிஸ்டர், எனக்கு ட்ரையர் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட் இருக்கும். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ட்ரையர் தனியாக இருக்கும், வாஷிங் தனியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கும்போது அவங்களுக்கு ட்ரையரில் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எது வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், இந்த துணி மட்டும் போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணுறதா இல்லை வாட்டர் லெவல் எவ்வளோ வைக்கணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பவுடர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லிக்விடில் ஊற வைக்கிறீங்கனாலும் லிக்விடில் யூஸ் பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கிளாத்ஸ் நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா. ஒயிட் கிளாத்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பனியன்ஸு வேஸ்டி அந்த மாதிரி கூட நீங்கள் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை பாப்பாவோட துணி, பேபிஸ் துணி மேக்ஸிமம் வந்துட்டு பேபி வச்சுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ பேபி துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக நம்ம துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட துணியில் ஒன்றா அதை வந்து பேபி துணி போட முடியாது. அப்படி இருக்கும்போது அதை நம்ம தனியாக வந்துட்டு ஒரு எவ்வளோ வந்து உங்களுக்கு பவுடர் பவர் கம்மியாக இருக்கிற பவுடர் கூட பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக சர்ஃப் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி அதை ஊற வச்சுட்டு அதில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரையர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இதிலே நான் உங்களுக்கு வந்து அலசிட்டு அதை வந்து எப்படி ட்ரையர் பண்ணணுன்றதும் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலசி முடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ பேபி கிளாத்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நுரை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபோம்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதிகமாக. ஸோ அதனால் நீங்கள் ஃபோம்ஸ் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒரு துணியாக போடுறேன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மொத்த மொத்தமாக போட்டுறக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பல்காக போடக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க துணினும் போது குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்பவே சின்ன கிளாத்ஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மிஷின் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டு போடணும். இப்போ இந்த மாதிரி மொத்தையாக இருந்துச்சு அப்படின்னும் போது ஒரு பக்கமாக ஒதுங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் வந்து சுத்தும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை ஃப்ரீ பண்ணிக்கும். ஸ்பேஸ் ஏற்ற மாதிரி கிளாத்ஸை வந்து ஃப்ரீ பண்ணும் போது அதுக்கு அந்த கிளாத்ஸ் வந்துட்டு லூஸாக இருக்கணும். ஸோ ஓகேங்களா, நல்லா உலர்ந்து நல்லா லூஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரையர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகாமல் ஷேக் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு நகராமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி பிரித்து விட்டுருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்களும் நல்லா கொஞ்சம் உதறி விட்டுக்கோங்க. ஸோ உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு ஆனில் இருந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு நார்மல் ஆப்ஷன்ஸு, சூப்பர் க்ளீன் எல்லாமே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம், நார்மல்லே நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வாட்டர் லெவல் செட் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி வந்துட்டு வாஷிங் டைமிங்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ 1 to 5 வரைக்கும் வாட்டர் லெவல் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் டைமிங் இருக்கும், அது 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. ஸோ ரின்சிங் டைமிங்கும் இருக்கும், அலசுகிற டைமும் இருக்கும். ஸோ ஸ்பின்னு உங்களுக்கு இருக்கும். ஸ்பின் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அதை ட்ரை பண்ணுறது தான் ஸ்பின்னு ஓகேங்களா. நிறைய பேர் ஸ்பின் பற்றியும் கேட்டிருந்தீங்க, ஸ்பின்னா என்ன சிஸ்டர், ஸ்பின் பற்றி எனக்கு தெரியல, எப்படி ஸ்பின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல்லே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் லெவல் செட் பண்ணக்கூடாது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அது இருக்கும் போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். ஸோ அதுவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றுனா சேஞ்ச் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ ரின்ஸு, வாஷிங் டைமும், வாட்டர் லெவல் எதுவுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், எல்லாமே ஆஃப் பண்ணிடணும், எதுவுமே ஆனில் வச்சுக்கக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணணும், நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டைமிங் செட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறது ஸ்பின்னுன்றது தான் ட்ரையர் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பின்னுன்றது ட்ரையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு என்ன டைமிங் நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் காட்டுறீங்களோ அந்த டைமிங் உங்களுக்கு செகண்ட்ஸ்லேயோ உங்களுக்கு மினிட்ஸ்லேயோ காட்டும், சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ட்ரையர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது, கிளாத்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் ரெய்னி சீசனில் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக் மிஷினில், ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ரொம்பவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் வந்து ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கிளாத்ஸ் வந்து ட்ரை ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த அழுக்குலாம் பாருங்கள், எவ்வளோ கிளியராக, ஒரு ஒரு அழுக்கு கூட இல்லை. ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஊற வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே எடுத்துரும். ஸோ ட்ரை பண்ணும்போது அதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த நுரை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பிசு பிசு தன்மை எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா எனக்கு பேபி கிளாத்ஸ் தான் மெயினாக வந்து நான் பயப்படுவேன். ஏதாவது சாயம் பிடிச்சிருமோ இல்லை ஏதாவது வந்து ஒட்டிக்குமோ அப்படின்றது தான் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதும் பேபி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கிளாத்ஸுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதை உங்களுக்கு கிளாத்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஒயிட் கிளாத்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த பவுடரில் ஊற வச்சதுனால உங்களுக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஹெவியாக அந்த அழுக்கு எடுத்துரும் அதுலேயே. ஸோ நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரையர் ஆகிடுச்சு. இன்னும் சிலருக்கு பெரிய டவுட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணலாமா இல்லை பவுடர் யூஸ் பண்ணலாமா ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு, அது ஓகேவான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து கரையாது. ஸோ இப்போ நம்ம பக்கெட்டில் யூஸ் பண்ணாலுமே நம்ம கை வச்சு தான் கரைச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க போது அது வாட்டரி கண்டென்ட்டும் இருக்குது, ப்ளஸ் செமி லிக்விடில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். வாட்டரில் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த லிக்விடுன்றது ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஆகிற டியூப்லாம் வந்து பிளாக்ஸ் ஏற்படும். அது இல்லாமல் சர்வீஸ்க்கு நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும்போதே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு பவுடர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப் கிடையாது மிஷினுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் லிக்விடை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ரிலேட்டபிளாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி போடுறேன். ஸோ டவுட்ஸும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.